Hey guys, welcome back to the late night Setai show with Drumstick family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வருஷத்தின் முதல் நாள் பார்த்தது 12 நாள் ஆகிவிட்டது. பட் எப்படியுமே வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ லேட் நைட் ஷோ சேட்டை ஷோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லேட் நைட் சேட்டை ஷோ எப்போ வரும் எப்போ வரும்னு. அது உங்களுக்கு அதுவே வழக்கமாக போச்சு. அதை கேட்குறது ஒருத்தர் டைமெல்லாம் வச்சு கேட்குறாரு, 10 நாள் ஆயிடுச்சு என்ன கதை எப்போ வரும் அதை எப்போ போடுவீங்க, அப்படி ஒரு ஷோ இருக்கதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க. எங்கே உருவாக்குனங்களுக்கே ஞாபகம் இல்லாமல் போகுமா? இன்னைக்கு எதுவுமே செக்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு இது ஒரு பிட்டு வீடியோ, எல்லாரும் பிட்டு பிட்டு பிட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு எங்களோட டின்னர் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் அடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த மில்க் ஷேக்கை குடிச்சு குடிச்சே தான் நாங்கள் வீடியோ பண்ணுவோம். ஸோ வீடியோவுக்கு நான் அங்கங்கே அப்படியெல்லாம் சவுண்டு வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க, நாங்கள் தான் பசியில் உறிஞ்சி உறிஞ்சி குடிக்க போகிறோம். ஸோ சவுண்டு வந்துருச்சுன்னா கொஞ்சம் அச்சீஸ் பண்ணிக்கிங்க, அச்சீஸ். ஒரு கமெண்ட்டு என்னையே கொஞ்சம் சிரிப்பு ஊட்டிருச்சு. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நண்பா உங்கள் லவ் ஸ்டோரியை சீரியஸாக பண்ணவும். நான் என்ன 4-5 லவ்வாக பண்ணியிருக்கேன் ஒரு சீரியஸாக போடுறதுக்கு, பண்ணினது ஒத்த, அதுவும் சின்ன கதை. உங்களுக்கு இது நான் சீரியஸாக சொல்லணும், சீரியஸாக போட்டு என்னங்க பண்ணுறது? ஒரு கதை 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன். கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் எங்களை பற்றி ஒரு வீடியோவும் அந்த லவ் ஸ்டோரி அதெல்லாம் சேர்த்து ஒரு தனி வீடியோவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அதில் எடிட்டிங் வேலை, அப்புறம் ரெண்டு மூணு சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் வேலையெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு அப்படியே இழுத்துட்டு போகுது. அது எப்போ முடியுதோ, எத்தனை வருஷமானாலும் அந்த வீடியோ வரும். 1 மில்லியன் ஸ்பெஷலாக கூட நான் அந்த வீடியோவை போடுவேன். அப்படியே இருந்து 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 கதையை பார்த்துட்டு, கதையா லவ் கதை இந்த சொத்த கதையை சொல்றதுக்கு தான் 10 வருஷம் எங்களை காக்க வச்சியாடா, அன்சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப்னு போயிடாதீங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், பெருசா எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த பெரிய ஆகா ஓஹோன்ற அளவுக்கு எல்லாம் எனக்கும் தெரியாது, அவளுக்கும் வராது. ஏதோ எங்களுக்கு வந்ததையும் தெரிஞ்சதையும் வச்சு ஒரு பண்ணணும். எல்லாரும் கேக்குறீங்க இது உங்க தங்கச்சியா, வரும் அந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவா நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். எடிட்டிங் வேலை நிறைய இருக்கு. அது ஒரு 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 படம் மாதிரி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு ஒரு 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 ஷார்ட் ஃபில்ம் மாதிரி அப்படியே ஒரு நரேஷன்ல போகும். கௌதம் மேனோட படம் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு ஹீரோ, பின் பேக்ரவுண்ட்ல நான் அங்க நினைச்சேன் அந்த தோட்டம் என்னை நோக்கி பாஞ்சுது, எனக்கு இப்போ முச்சா வருது, போகலாமா போகலாமா, பசிக்குதுன்னு தெரியும். மில்க் ஷேக்கை கொண்டு சொருகுறாங்க, ஏன்னா ஞாபகப்படுத்துறாங்களா பேச்சக்குறை பசிக்குது. அப்படி அவங்களுக்கு அவசரம் பொறுக்க முடியலைன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். போன வருஷம் அந்த இதுக்கு செஞ்சது வேலண்டைன்ஸ் டேக்கு அந்த எங்களோட ஸ்டோரி வர வரைக்கும் அது ஒரு டீசர் மாதிரி போய் பாத்துக்கோங்க. யோசிப்பாங்க டீச்சரே இவ்வளோ கண்ட்ராவியாக இருக்கு, ஸ்டோரி எப்படி இருக்கும்? ஓகே ஓகே காய், இப்போ வந்து நாங்கள் வச்சிருக்கிற பிட்டு பிட்டா ஒரு ஒரு பிட்டு பிட்டா போயிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஜெஃபி அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவர் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணார், ரொம்ப நாளாக அவரோட மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணலை, அப்புறம் வீடியோஸ் அவர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோவும் வரலைன்னும் போது நேற்று தான் போய் அந்த அவரோட அந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு மீமு
அது வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் அனுப்பி அனுப்பி வச்சிருக்காரு. நான் அதை தான் ஒன்று ஒன்றா பார்த்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ வராட்டி இந்த ஒரு ஃபோட்டோவை அனுப்புனாரு, அதில் டைலாக் தெரிஞ்சுது. அதாவது என்ன, வீடியோ வராட்டி உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது வீடியோ வராட்டி அந்த அருவால இப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டால் பின்னாடி வாங்கிக்கிறேன். அடுத்தது இது கடை எஃப்எஸ்ஆர் திறப்பீங்க இந்த வீடியோ. அடுத்தது ஒரு ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துச்சுல, அதுல சின்னம்மா அவங்க ஒரு வீடியோ அவங்களோட பொலிட்டிக்கல் சம்பந்தமா பேசியிருக்காங்க, அதை எடுத்து அவர் நமக்கு போட்டிருக்காரு வீடியோ வராட்டி. நம்பிக்கை ஊற்றியுள்ளதால் கொஞ்சம் அமைதி காக்கிறோம், ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும், அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். ஒன்னு சேர்ந்து என்ன பண்ண போறீங்க, ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேண்டாம் போகலாம், ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம், ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். இன்னொன்று இப்ப அவர் என்ன பண்ணாரு, நேத்து நீங்க மெசேஜ லேட்டா பார்த்ததுனால உங்களோட என்ன உங்களுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன், சரி கொடுங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க, அதான் தண்டனை அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தேன். கொடுத்தோன்னே மெசேஜ் பண்ணார், பண்ணி நான் அனுப்பின அந்த ரெண்டு லிங்குக்கு இது பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன் ஓகே 24 hours உங்களுக்கு டைம் தரேன்னாரு. இப்போ நான் சொன்னேன் இன்றைக்கி தானே நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம், பண்ணிவிட்டு எப்படி நாளைக்கு, நான் சொன்னேன் ஒரு 2-3 days கொடுங்க நான், சரி 24 hours டைம் தரேன், 6 rupees அதுலேயே 24 hours நிற்கிறது. நண்பா ஐ எம் வெரி சாரி, இன்னைக்கு இன்னைக்கு கூட கமெண்ட்ல வந்திருந்தாரு 24 hours அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. 24 hours எங்களுக்கு அதை பண்ண முடியலை, ஏன்னா அந்த லேட் நைட் ஷோவும் இருக்கிறதுனால ஒரு 2-3 days கண்டிப்பாக பண்ணிடுறேன். அது தாண்டி நேற்று ஒரு வீடியோவில் நான் அந்த ஒரு அந்த பேஷ்டி என்டர்டெய்னர்னு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அந்த ஃபேக் பிராண்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ வந்து யாருமே ரிக்வெஸ்ட் பண்ணலை, நானாக தேடிட்டு போகும்போது வந்துச்சு, அதை எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன்னு. அதுக்கு ஒரு மீம் உடனே நேத்தே ஒரு மீம் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி ட்ரால், ஆக்சுவலி மீம் ட்ரால் என்னன்னா நீங்களாம் யோசிச்சு வீடியோ போடுறீங்க, அப்போ நான் கேட்ட வீடியோ எல்லாம் மெசேஜில் அப்படியே இருக்கு, அதுக்கு ஒரு 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 மிரட்டல் வீடியோ. அதுல வந்து பாத்தீங்க அந்த வடிவேல் சார் முகத்துல ஏமுகம் இருக்கு, எவ்வளவு மண்டக்கானோ நான் அனுப்பின லிங்க் பண்ண முடியாது, நீங்க எல்லாம் யோசிச்சு வேற கண்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன், இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். நிறைய ரிக்வெஸ்ட் வந்துருக்கேன், இல்லை நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு, அப்புறம் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாரோ அப்படின்னு யோசிப்பீங்க. எவ்வளவு கமெண்ட் வந்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் டிலே ஆகுமே தவிர கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ அப்படி ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா ஐ எம் வெரி சாரி, உங்களோட ஃப்யூச்சர் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவேன். இதில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, இவ்வளோ நாள் அந்த மீம் ட்ரால் எல்லாம் நான் வேறு ஆக்களுக்கு பண்ணி பார்த்துருக்கேன், நமக்கு ஒருத்தர் பண்ணும்போது ஆசையாக இருக்குது. இதை நான் ஏன் ஷேர் பண்ணினேன்னா, என்னோட அந்த ஃபேஸை கட் பண்ணி எடுத்து அதுக்கு ஒரு சின்ன சின்ன வீடியோவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கான்செப்ட் யோசித்து அதை எடுத்து அதை அந்த டைம் போட்டு செஞ்சுருக்கீங்க. உங்கள் டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாராட்டப்பட வேண்டிய விஷயமும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆமாம் ஆமாம், ஒரு அளவுக்கு தான் பொறுக்க முடியும், ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதே செய்வோம். சூப்பர், ஓகே கொஞ்சம் இருக்கு மில்க் ஷேக்கை கொஞ்சம் குடிச்சிக்கிது. அப்பா இப்போ சொல்லுவாங்க நான் பார்த்துட்டேன். ஒரு 8 bananas, ஒரு 2 dragon fruit, ஒரு 10-15 grapes, ஒரு 1 liter பால் போட்டு அட்டி அட்டி அட்டின்னு அடித்து வச்சுருக்கோம். இதுதான் டின்னர். நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டேட்டு, அதாவது January 12th, நம்ம வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், வந்த புது சப்ஸ்கிரைபர்ஸ்,
நமக்கு அந்த வீடியோவை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணின எல்லா யூடியூப் சேனல்ஸும், எருவ முருகேசா, மட்ட ஊருகா, குல்ஃபி, சினிமா டிக்கெட், அந்த மாதிரி எல்லா சேனலுமே எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. யாரோ யாரோ ஏதாவது ஒரு சேனலோட பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் வெரி சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஸோ 5000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது எதிர்பார்க்கல, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் எடுத்துச்சு, 100 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு, அதுக்கப்புறம் வ்ளாக்ஸை ஆரம்பித்தோம். ப்ளாக்ஸை ஆரம்பித்ததுக்கப்புறம் அது பெருசாக ரீச் ஆகலை. சரி என்ன பண்ணுறது, நம்ம ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணலாமே அப்படின்னு ரியாக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். எல்லா சேனலும் பண்ணுற மாதிரி அந்த சினிமா ட்ரெய்லரு, டீசரு, பாட்டு, அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறது எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை. ஏன்னா அது வந்து டெய்லி கண்டென்ட்டாக கொடுக்க முடியாது உங்களை. ப்ளஸ் அதை அந்த விஷயங்களை ரியாக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நெட்டை தட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நம்ம ஒரு ரியாக்ஷன் சேனல்னு வரும்போது வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்மளோட சக யூடியூபர்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டுக்கே நம்ம ரியாக்ட் பண்ணுவோமே அப்படின்னு ஆரம்பித்தது இந்த இடத்துக்கு வந்து நிற்கிது. உங்களுக்கு அது பிடிச்சும் போயிருக்கு. ஸோ நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாம் வந்து வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுது, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் டு த ஃபேமிலி. இன்னும் நம்ம க்ரோ ஆகுவோம். கூடிய சீக்கிரம் அந்த சில்வர் பிளே பட்டனை எடுத்து லைவுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார், 5K சப்ஸ்கிரைபர் வந்தால் லைவுக்கு வாங்க, லைவுக்கு வாங்கன்னு. ஒரே அடியாக நடித்தா ஹீரோ தாங்கிற மாதிரி ஒரே அடியாக சில்வர் பிளே பட்டனை வாங்கிட்டே உங்களை லைவில் வந்து சந்திக்கிறேன். உங்களோட சேர்ந்து அந்த லைவில் இருந்து சில்வர் பிளே பட்டன் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீம்ஸ், ஜோக், ஒரு சின்ன சின்ன கவுண்டர் மீம்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு 1 வீக்காக நான் பார்த்ததுலேயே மறக்க முடியாமல் மைண்டில் ஏறி நின்றும் இல்லை. நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் நான் நினச்சி சிரிக்கிற மாதிரி ஒரு மீம்ஸும் என்னை ஆச்சரியப்படுத்தினது மீம்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வி. ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அது என்ன ஃபங்க்ஷனில் எடுத்தது, அது என்ன ஏதுங்கிறத முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். சரியா, இதுதான் அந்த ஃபுல் ஃபோட்டோ. ஓகே, இது என்ன தெரியுமா, அவரோட காலேஜ் ரீயூனியன். நான் ஃபஸ்ட் இவர் வந்து நல்லா இருக்காரு, நான் வந்து ஏஜ் தான் அவருக்கு, நான் 70-something ஏஜ், 71 வயசு அவருக்கு, மம்முட்டி சாருக்கு. அவர் நான் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோவை பார்த்தோன்னு நினைச்சேன் ஏதோ முதியோர் இல்லத்துக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காருன்னு பார்த்தா, நானும் ஃபர்ஸ்ட் அப்படி நினைச்சேன். நார்மலா சொல்லியிருந்தா நம்ம நார்மலா இந்த போட்டோ காட்டியதா நான் அப்படி யோசிச்சிருப்பேன். இல்ல நான் அப்புறம் காலேஜ் ரியூனியனா சொல்ல முடியுமா? இப்ப துல்கர் சல்மானே ஒரு டாப் ஹீரோ, அவருக்கு இவர் அப்பா, ஆனா இவர் இன்னுமே ஹீரோ. அவங்க பாருங்களா, இப்போ அவர் டை அடிக்க கூடும் அது ஓகே, பட் ஸ்டில் அந்த முடி வந்து விக்கு கிடையாது. அது 71 வயசுலயும் இந்த மாதிரி பாடி மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஃபர்ஸ்ட் மீம், என்ன ஷாக் பண்ண வச்ச மீம். அடுத்த மீம் வந்து அந்த மீமை பார்த்த உடனே என் ரியாக்ஷன் இதுதான், இதுதான் என்னோட ரியாக்ஷன். எனக்கு சிரிப்பு அடக்க முடியலை. நம்ம அஸ்வின் இருக்காருல்ல, 40 ஸ்டோரி ஸ்லீப்பர், இல்ல அவர் இப்ப புது இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. என்ன படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூக்கு வந்து அந்த ஹீரோயின் டைரக்டரும் சும்மா கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயா அவரு குடும்பத்தோட சிரிக்காம இங்க பாருங்க, இப்படியே இருப்பாங்க. அதே மாதிரிதான் இவர் இப்ப மீடியாக்கு வந்துட்டு வாய திறந்தாதானடா என்ன மாட்டுவீங்க, பேச மாட்டேடா. அந்த ஃபேஸ்ல பாருங்க இவ்வளவு அந்த ட்ரோல், இது நெகட்டிவிட்டியை தாண்டி பேசுனது ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா பேசிட்டாரு. அன்னைக்கு பிடிச்சதா இருக்கு தரித்திரியா, இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒன்று பட்டதுனால அவருக்கு இனி தெரியும் அப்படி பண்ணிக்கலாம். இனி அந்த மெச்சூரிட்டி வரும், பட் அந்த இதுல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் வெளியே வரணும்னா இந்த படம் ஆக்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சாதான் பழச மறப்பாங்க. இது பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்தது. அடுத்தது ஒரு ரெண்டமான மீம். ஒருத்தர் பாடுறாரு, வலி என்றால் காதலின் வலி தான் வலிகளில் பெரிது. அப்ப அதுக்கு வடிவல் கேட்கிறாராம், இவன் கம்பி வச்ச சைக்கிள் ஓட்டுனது இல்ல போல. கம்பி
ஓட்டி வச்ச சைக்கிள் இருக்கு தெரியுமா? ஒருத்தன் சொல்றான், வலி இல்லையே காதல்ற வழிதான் பெருசு. ஜட்டி போடாம கம்பி 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 வச்ச சைக்கிள் இப்படி உட்காந்து சைக்கிள் ஓட்டி பாரு, காதல் வழியாவது மயிர் வழியாவது அந்த வழி இருக்கே திவ்யா திவ்யா. அடுத்த மீம் வந்து, ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் கேட்குறாரா சாப்பிட்டியா? அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, சாப்பிட்டேன்டா, அம்மா செஞ்ச வெஜிடபிள் பிரியாணியும் பிரிஞ்சால் ஃப்ரையும். அவர் அதுக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்த வாரம் தானடா ப்ரோக்ராமு, அதாவது நாசமாக போன நினைக்கலான்னு வடிவேல் அழுற டைலாகை போட்டு போட்டிருக்காங்க. அடி பாவி, அடுத்து கேட்க வச்சுருந்த ரெண்டு மெசேஜுக்கும் இப்போவே ரிப்ளை பண்ணிட்டேடி, இதுக்கு மேலே நான் என்னடி கேட்பேன். ஆக மொத்தத்தில் இவங்க ஜோடியாக இருந்தா என்ன இவங்க கேட்குறது, சாப்பிட்டியா? ஆமாம், என்ன சாப்பிட்ட, யாரு சமைச்சது? சோ அவ சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு ஒரே லைன்ல பதில் சொன்னா இப்ப அவருக்கு பேசுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க எல்லாம் 2K லவ்வர்ஸ். அப்புறம் எனக்கு இப்ப இதை பார்க்கும் போது ஒரு கமெண்ட் ஞாபகம் வருது, என்னன்னா ரீல்ஸ் பண்றவங்களை கலாச்சி ஒரு வீடியோ வரும்ல, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு ஸ்கூலுக்கு போற கேர்ளும் போயும் வந்து ட்ரெயின்ல ஒத்த காலை இப்படி வச்சு தொங்கி அந்த காலை பப்பறப்பு விரிச்சுட்டு தேய்ச்சிக்கிட்டே போவாங்க ட்ரெயின்ல. அப்ப நான் சொன்னேன், அந்த கேர்ள் வந்து நான் சொன்னேன், இப்போ 90s நம்ம காலத்துலாம் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க, போகிறது வர்றது கூட தெரியாது, இங்கே பாரு கப்பையை விரிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு, போபரங்கே. நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஆகா கடைசியில் நானே பூமர் ஆகிட்டேனே ஐயா. பூமர்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அங்கிள்ன்ட்டு பார்த்தீங்களா? ஓகே, அடுத்த கமெண்ட் வந்து, இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்ற ஒரு குரூப் அலையுது, அப்பாவின் செல்ல மகள்கள். அவள் கூகுளில் போய் டைப் பண்ணி கூகுளே காண்டாயிருக்கு பாரு. பூரிக்குள்ளே காற்று எப்படி அடிக்கணும் கூகுள் சொல்லுதான், உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு போயிரு. ஏய் இப்போ உங்கள் ஒப்பன்ட்ட கேளு, என்னவோ அவள் இப்போ சமைக்க போகிறாவா, பூரிக்குள்ளே காற்று எப்படி அடிக்கணும்னா அதை பார்த்து சமைக்க போகிறாவா. விட்டு யோசிப்பாவு, இது நம்ம தேடுனது இல்லை, அதுக்குள்ள நெட்டில் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தத்துவம், அதை யோசிச்சு பார்த்தா என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு தத்துவத்தை திருக்குறள் மாதிரி ரெண்டே லைனில் சொல்லிட்டு போயிட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் அதை யோசிச்சு அதில் டீப்பு ஆழத்தை புரிஞ்சுக்கங்க. கட்டிலோட ரெண்டு பக்கமும் இறங்க முடிந்தால் நீங்கள் மிடில் கிளாஸ் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், மிடில் கிளாஸில் வந்து எப்பயுமே கட்டில் வந்து சுவரோட ஒரு ஓட்டை போடுவாங்க, அந்த ரூம்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். எங்களால் மிடில் கிளாஸில் இருந்தால் எங்களால் ஒரு பக்கம் மட்டும்தான் இறங்க முடியும். அந்த சவுசா கட்டியில் ஃபேனுக்கு நேராக நடுவில் போட்டு ரெண்டு பக்கமும் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இல்லை அப்படி தான் யோசிச்சு. ஆமாம், எனக்கு நினைவு வந்தது ஃபேனுக்கு நேராக போடுவோம் இடம் இல்லாட்டி எப்படி போட முடியாது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லா ரூமும் சின்னதாக இருக்கும், பெரிய அந்த லக்ஸரியா நம்ம போய் கட்டில நடுவுல போட்டுட்டு ஆனு படுக்க முடியாது. அந்த ஒரு எல்லா வீட்லயும் கட்டில ஒரு ஓரத்துல தான் இருக்கும். அப்ப நான் யோசிச்சேன், இவ்வளவு டீப்பா பட்டிருந்தா இதை யோசிச்சு எழுதுன கூடிய சீக்கிரம் எல்லாரும் ரெண்டு பக்கம் என்னங்க கட்டில் அந்த சட்டத்தை உடச்சி தள்ளிட்டு நாலு பக்கம் இறங்குவோம். அந்த அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் வரும். விழுந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது ஒரு ஆப்பிரிக்கன் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது அவர் சொல்ல வர டயலாக் என்னன்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், அதாவது ஒருத்தர் வெளி தோற்றத்தை பார்த்து இந்த விஷயத்த இது பண்ணாதீங்க. அது ஒரு நல்ல ஒரு திருக்குறள்னு சொல்ல வர, நல்ல ஒரு பழமொழி. இப்போ வந்து பெருசா இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட வர்றேன்னா, பெருசா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துருவாங்க நிறைய பேர், என்ன சொல்ல வராங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ அந்த வீடியோவை பாருங்கள், சிரிப்பு வரும். இவருக்கு இப்போ வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லணும். You know what? In life, man, don't cover the church by... Don't charge the cover, charge the book. Aye, man. Don't book the cover. Book, don't... Whatever. Don't do it. Just don't do it. That's it. I'll do it. Whatever. Just don't do it. What did you say? This is a modern boomer. இப்படித்தான் சில பேர் அவங்களுக்கே என்னென்னு தெரியாது, அட்வைஸ் குண்டிகள் பண்ண வந்துடுவாங்க. ஓகே காய்ஸ், இப்போ இது ஒரு சின்ன பிட்டு. இப்போ அடுத்த பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 குசும்பான எடிட்டிங் அந்த டாபிக் போட்டிருந்தது. ஒரு 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 ஊரில் ஒரு ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு சூப்பர் மேன், அதாவது ரியல் லைஃப்பில் நல்லது செய்கிற எல்லாருமே சூப்பர் மேன் தான். ஸோ ஒரு ஒரு சூப்பர் மேன் வந்து ஒரு கடையில் ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆன்ட்டிக்கு போய் லேப்டாப் கொடுத்துட்டு போகிறாரு. பட் அந்த ஆன்ட்டிக்கே தெரியாது,
அவர் போய் லேப்டாப்பை இப்படி வச்சுட்டு போறாரு. பாருங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. என்ன இப்ப அந்த டாபிக்கை பார்த்துட்டு சரி நல்ல மனசு போல ஒரு பாசிட்டிவ் வீடியோவா இருக்குன்னு உள்ள போனேன். உள்ள போயிட்டு பார்த்தா அந்த வீடியோவை பார்த்தோடனே நான் யோசிச்சேன், ஏண்டா இப்படி பண்றீங்க, கிறுக்கு மென்டல் பயிர்வலாம் அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. அந்த வீடியோ பாருங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த அந்த கடையில இருக்கிற அவங்களுக்கு தெரியாம ஒரு லேப்டாப் கொண்டு போய் உதவி பண்றாரு. வீடியோ பேரு கொண்டு வைக்கிறாரு. ஒரு பார்மசி இது. இன்னும் வீடியோ விளங்கலையா? நல்லா பாருங்க. இவர் எடுத்துட்டு போறாரு. ஆக்சுவலி ஒரு களை எடுத்துட்டு போறாரு, அதை ரிவர்ஸ்ல போட்டுட்டு பாருங்கள். ஒரு சூப்பர் ஹீரோ டொனேட் பண்றாரு லேப்டாப்ப. ஏன்னா கடைக்குள்ள வரும்போது அவர் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்காரு. வீடியோ திருப்பி போடுற பாருங்க. சார்ஜர் இருக்கிறத கலட்டிட்டு அவர் லேப்டாப்பை மூடி கொண்டு போறாரு. இவங்க அதை ரிவர்ஸ்ல போட்டுட்டு அவர் சூப்பர் ஹீரோ பாருங்கன்னு குசும்பு அவங்களுக்கு. ரிவர்ஸ்ல வந்து லேப்டாப்பை வச்சுட்டு அதை திறந்து வச்சுட்டு இப்ப சார்ஜில் போடுறாராம். டொனேட் பண்றவரு சார்ஜரே இல்லாம போடுவாரு. சரி டொனேட் பண்றவரு லேப்டாப்பை கொண்டு வந்துட்டாரு, சார்ஜர் மட்டும் அண்டிக்கிட்டே இருக்கு. அதை மாதிரி ஓகே இப்போ அடுத்த வீட்டுக்கு போயிடுவோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவை பற்றி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருந்தோம்ல, யாருமே சிரிக்கக்கூடாது, அவங்க அந்த லீடர் செத்த 10 நாள் யாரும் சிரிக்கக்கூடாது. இப்போ அதையும் தாண்டி ஒருபடி மேலே போயிட்டானுங்க. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வந்து ப்ரொஜெக்ட் நைட் ஃபால் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அவர் வந்து இந்த உலகத்தில் நடக்கிற சீரியஸான விஷயங்கள் அதை பற்றி ஷார்ட் வீடியோஸ் போடுவார். அப்போ அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் அதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்த் கொரியாவில் இப்போ ரீசெண்டாக நடக்க போகிற ஒரு விஷயம். Next from North Korea is about to kill a high school student with a firing squad after he smuggled to his country a digital copy of Squid Game. The kid was said to have watched the hit Netflix series with his best friends and even sold it to other North Koreans. Too bad the North Korean government found out and arrested even those who bought from him. Now this poor kid is about to die. Another guy was given life sentence and 6 others will be punished through 5 years of hard labor. Let that sink in for a second. All because of watching Squid Game. And ironically, he will die in the very same method shown in the series. It's incredibly sad, it's incredibly hypocritical. And that only reminds us to appreciate where we come from. நார்த் கொரியாவில் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லீகலாக அந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்குவிட் கேம் இருக்குல்ல, இல்லீகலாக நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த 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 அது வந்து எல்லாருக்கும், ஏன்னா அந்த அதை எடுத்தது வந்து அவங்களோட ஒரே கண்ட்ரி சவுத் கொரியாவில் எடுத்திருக்காங்க. இது நார்த் கொரியா, ஒரே கண்ட்ரி எடுத்த ஒரு இது. ஒரு 2-3 பேருக்கும் விற்றுருக்காரு, அவங்களும் பார்க்க வச்சுருக்காங்க. இது அரசாங்கம் கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சி அவர்கிட்ட அந்த சிடி வாங்கினவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை வித் ஹார்ட் லேபர். அப்படின்னா டெய்லி மாடு மாதிரி வேலை செய்யணும் ஜெயிலுக்குள்ளே, இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பண்ணணும். ஹார்ட் லேபரோட 5 வருஷம் ஜெயிலும் கொடுத்துட்டு அந்த பொடியனுக்கு மரண தண்டனை வித் ஃபயரிங் ஸ்குவாட், அதாவது தூக்கில் போட மாட்டாங்க, மூமுடியை போட்டு நிற்க வச்சுட்டு ஒரு 14 பேர் ஒரே இடத்துல, அதாவது நெஞ்சுண்டா நெஞ்சு மூளண்டா மூளை ஒரே இடத்துல சுடப்படுறாங்க. ஒரு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பார்த்ததுக்கா? ஒரு என்டர்டெயின்மென்ட் அவங்களோட தண்டனை அந்த ஸ்டைல்ல தான் இருக்கு. இப்போ அதான் இவங்க சொல்றாங்க அந்த அந்த சீரிஸ்ல வார மாதிரியே இப்போ சாக போறோம். அதுவும் ஒரு சின்ன படிய ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அப்பதான் அவர் ஃபைனல் அந்த வீடியோவை என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, நம்ம எந்த கண்ட்ரில இப்ப இருக்கோம்னு அந்த கண்ட்ரிக்கு பெரிய நன்றி சொல்லுங்க. இதோட ஒப்பிடும் போது எவ்வளவோ பெட்டருங்க. வெள்ளம் வந்தாலும் இடி இடிச்சாலும் கஷ்டமா என்னன்னு தெரியல. அந்த நாட்டை பத்தி நிறைய டீடைல்ஸ் வெளியவும் வராது. என்ன அவங்க வந்து அந்த என்ன பண்றது இப்ப பாருங்க. இப்ப இது வந்து ஒரு அமெரிக்கன் சீரிஸ் பார்த்தா கூட பரவாயில்ல. சவுத் கொரியா கொரியா தானே, சவுத்தோ நோத்தோ கொரியா கொரியா தானே. ஒரு ஃபாரினர் யாராவது ஒரு நாள் உள்ளுக்கு போனாலும் அங்க அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப ஃபாரினர் ரூல்ஸ் மீறினாலும் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும். அதுக்கு அவங்க உங்க ஊருக்கு எதுக்கடா வரணும்? உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, பட் நான் அந்த சும்மா அந்த ஷார்ட்ஸ்ல பாத்துருக்கேன். அங்கே இந்த இராணுவ வாக்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமை நடக்குமா, இந்த ஷோல்டர்லையும் இந்த கழுத்து இந்த இந்த இடம் இந்த இடத்துல வந்து அவங்களோட சட்டையில் வந்து முள்ளு மாதிரி இருக்குமா,
அதாவது அவங்க இப்படி அந்த எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், கொஞ்சம் எப்படினாலும் குத்திடும். அப்போ அந்த கழுத்துற அளவு தெரியும். அவங்க எப்பயுமே அந்த இந்த மிலிட்ரி மேனா கூடாங்கிறதுக்காக இப்போ நார்மலாக கொஞ்சம் டயர்டாக இருந்தால் நம்ம இப்படி இருப்போம் இல்லை, அப்படி இருந்தால் குத்தும். அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம குனிஞ்சிட்டோம், கொஞ்சம் பின்னுக்கு போனால் கழுத்தில் குத்தும், கொஞ்சம் இப்படி சரிஞ்சால் இங்கே குத்தும். ராணுவம் தேவை அதில் குத்தியே மயங்கும். ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கேன், இந்தியாவில் இருந்திருக்கேன், சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்திருக்கோம். இந்த இருந்த இந்த நாலு கண்ட்ரிக்குமே பெரிய கும்பிடு, ஃப்ரீடம் நிறையாவே இருக்குது, நம்ம நம்மளாவே இருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் பார்த்தது ஒரு குத்தமாடா. ஓகே, இப்போ அடுத்தது ஒரு வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இது கொஞ்சம் பழைய வீடியோ, பட் நமக்கு பழசாக இருந்தாலும் என்ன, என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சா சந்தோஷம். தமிழ்நாட்டுக்கு நம்ம ராகுல் காந்தி அவர் வந்து பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரு. அவர் தமிழ் மக்கள்கிட்ட பேசணும், அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சிருந்திருக்காங்க. இவரோட பேர் வந்து தங்கபாலு, மிஸ்டர் தங்கபாலு. அவர் இவர் ஒரு பெரிய மனுஷன் நம்பி, இவருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும்னு நம்பி இவரை கூப்பிட்டுருக்காங்க. ராகுல் காந்தி அவர் வந்து பொதுமக்களை பார்த்து சில முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு. இவரை நம்பி அவர் இறக்கி விட்டா ஒருபடியே அவரை பார்த்துட்டே இருப்பாரு அப்படின்ட்டு, அதாவது அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. அவர் சொல்றதும் இவர் டிரான்ஸ்லேட் பண்றதும் எவ்வளவு மெச்சா இருக்குன்னு பாருங்க. அதே அந்த விவேக்கோட ஜோக் தான் ஞாபகத்துக்கு வரும். And he represented the history of the Tamil people. நம்முடைய தமிழ் வளர்ச்சியிலே, தமிழ் மொழி உணர்விலே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே இரண்டரை கலந்திருக்கிறவராக தன்னை கலந்திருக்கிறார்கள். ஐயோ எனக்கு எதுவுமே புரியலையப்பா, நான் என்ன செய்ய சொல்லு. That he can capture any Indian institution, control any Indian state by blackmail. வருப்ப சொல்றாரு கோடிஜி அவர்கள், எந்த ஒரு இந்தியன் ஸ்டேட்டையுமே பிளாக்மெயில் பண்ணி ஆள முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் அதோட டிரான்ஸ்லேஷன். இவர் என்ன சொல்றாரு, நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் இறையாண்மை, இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஸ்தாபனங்கள் அத்தனையும் நிர்மூலமாய் கொண்டிருக்கிறார். பிளாக்மெயிலே வரலையே. என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். Farmers throughout the country put their money into insurance, and then when there is a disaster, the money simply goes to the biggest corporates in the country. விவசாயிகள் வந்து அவங்களோட சொந்த மணியை இன்சூரன்ஸ்ல போடுறாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எதுவும் திவாலாகிற பட்சத்துல அந்த கம்பெனி அந்த அவங்க காசு அதெல்லாம் வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு தான் போகுது. அவர் என்ன சொல்றாரு பாப்போம். நம்முடைய விவசாயிகள் இன்சூரன்ஸ் கம்பெனிகளே தங்களுடைய பணத்தை செலவு போடுகிறார்கள் என்று சொன்னால் எதற்கு? அவர்களை பாதுகாப்பதற்காக. அவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு, நீங்க சிம்பிளா முடிச்சிட்டு மறுபடியும் அவரை பாக்குறீங்க. இப்ப இந்த சபையில நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க ஏன் தட்டி கேட்காம இருக்காங்க? எங்க தட்டி கேட்காது? இப்ப அந்த ராகுல் காந்தி எவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு அவர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணே, அப்பா நம்ம சொன்னது போய் சேர்ந்துருச்சுன்னு அடுத்த அடுத்த சென்டென்ஸுக்கு போறாரு. நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கிட்டு படிக்க பாக்கிறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவர் எப்பொழுது உண்மையை பேசுவார் அல்ல. இவங்கெல்லாம் ஒரு கட்சியில முக்கியமான பதவியில இருந்திருக்காங்க. அதனாலதான் நாங்க தமிழ் மக்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம். அவர் என்ன சொல்ற சம்பந்தமே இல்லாம நரேந்திர மோடி தமிழ் மக்களை எதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு டொட்டு வைக்கும் போது இதுல பாயிண்ட பார்த்து பார்த்து பண்ணி பாருங்க. Would like to assure you that this feeling is not only there in Tamil Nadu. That this feeling. இப்ப அந்த டவுட் வர கட்டுக்கிறது, அதாவது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல மத்த ஸ்டேட்ஸுக்கும் இதே ஃபீலிங் இருக்கு. இப்ப அது என்ன சொல்றாங்க, டவுட் கேட்டி இல்ல சொல்லு. காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. And that is precisely why we love the people of Tamil Nadu. நாம் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நாங்க தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப லவ் பண்றோம்ன்றாரு. இருந்தாலும் போராட்டம் பத்தி ஒரு முக்கியமான ரெண்டு நாட்டுக்கு ஒரு ரெண்டு நாடு இல்ல ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒப்பந்தம் போடுறதுக்கு வேற வேற மொழி தெரிஞ்சவங்களை கூட்டி கொண்டு வச்சுட்டு இவரை டிரான்ஸ்லேட்டரா வைக்கணும். வேர்ல்டு ஒரு போர்ல தான் போய் முடியும். அவர் சொல்லுவாரு, அந்த விவேக் சொல்லுவார்ல, ராக்கி தனுஷ்டர் அவனை போக சொல்லு,
இவர் தெலுங்குல ஒக்க புகடை அப்புறதான திங்கிறதான வங்கி மங்கிறதான ஜங்கி ஒன்னு போன ஒண்ணு சொல்லு அதே கேஸ் தான் நடந்துட்டு நம்முடைய வலிமை வளமான இடத்திலே காட்டுவோம். I would like to thank you all once again. நான் உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நமஸ்கார். நமஸ்கார். நன்றி. அவர் ஏதோ நம்ம பேச வந்ததெல்லாம் பேசி தமிழ் மக்களுக்கு புரிய வச்சுட்டோம், ஓட்டு நமக்கு தாங்கிற மாதிரி கை காட்டிட்டு போறாரு. இங்க வச்சிருந்த டிரான்ஸ்லேட்டர் பயங்கரமானாளுங்க. அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. எங்க இந்த மாதிரி ஆக்கள் இல்லாம பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஐயோ. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்த பிட்டு. இந்த பிட்டை நமக்கு அனுப்புனது வந்து நிவேத்யா. ஸ்ரீலங்கன் தமிழ் டிரான்ஸ்லேட் கொடுமைகள். அண்ணா இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிளீஸ். ஐ எம் வெயிட்டிங். வந்துட்டோம். ஓகே, நிவேதியா ஃபேஸ புக்ல இருந்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. இந்தியாவில் மற்ற இடங்கள்ல அந்த கடையில் போர்டு அதெல்லாம் வைக்கும்போது தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து நம்ம நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ரீலங்காவிலேயும் அந்த கொடுமை வந்துருச்சு. ஸோ ஸ்ரீலங்காவிலையும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சிங்களம், அப்புறம் தமிழ், அப்புறம் இங்கிலீஷ். எங்க கடையிலையோ பஸ்லையோ பார்த்தாலும் இந்த மூணு லாங்குவேஜ் இந்த ஆர்டர்ல இருக்கும். இப்போ அதில் வந்து இங்கிலீஷ் ஓகே, சிங்களமும் ஓகே. இப்போ தமிழ் என்ன கொண்டு வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம், என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அகலியா கொட நக நக பக பண கப்ப சங்கீத மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. ஆ, நக 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 கோக 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 கி 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 கு 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 விஜய் டெலிசாரோட பாட்டு. இதுல அந்த இங்கிலீஷ்ல என்ன சிங்களத்துல என்ன இது வரவே இல்லையே. அதான் அகலியா கூட நான் நினைக்கிறேன் இது அப்படியே போட்டு கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணோடனே அதை என்னத்தையோ துப்பிருச்சு, அதை ஸ்டிக்கர் அடிச்சு கொண்டு வந்து ஒட்டிருக்காங்க. ஆனா முதல் இப்படி இருக்குறது இல்லையே, கரெக்டா இருக்கு. இதா இருக்கே, நம்ம ஒரு பஸ் தானே இது. என்ன போட்டு பாருங்க, இதெல்லாம் விஜய் டீச்சரோட பாட்டு. தப்பு தப்பா ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. கெலனியா என்ன போட்டிருக்காங்க, ஹடு ஹசு ஐலு. இது நீ சொன்ன மாதிரி கூகுள்ல தான் நான் சர்ச் பண்ணேன். ஏங்க அவ்வளவுக்கா தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஸ்ரீலங்காவில இல்ல. பப்ளிக் டாய்லெட். பப்ளிக் டாய்லெட் லேடிஸ் னு போட்டுருக்கு. தமிழ் லேடிஸ் னா தமிழ் லாங்குவேஜ் நடத்துமா? ரெண்டு பேரும் காந்தா கா அது காந்தா சரி ஆனு அது லேடி காந்தா லேடி தான். காந்தா தான் லேடி, லேடிஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. இது என்ன தெரியுமா, அந்த போர்டை பார்த்தா என்ன தெரியுமா சொல்ல வரீங்க, சிங்களமும் இங்கிலீஷும் தெரிஞ்ச லேடிஸுக்கும் தமிழ் தெரிஞ்ச ஜென்ஸுக்கும் மட்டும்தான் உள்ள அனுமதி. எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். இதுக்காகவே எல்லாரும் முக்கிய முக்கிய தமிழ் கிளாஸ் போவாருங்க. நான் வர்றேன். உங்களுக்கு தமிழ் தெரியணும். கெட்ட கல்வி காரியாலயம். ஆனா அது இங்கிலீஷ்ல சிங்களத்துல என்ன, டிவிஷனல் எஜுகேஷன் ஆபீஸ் அதெல்லாம் சரியாதான் இருக்கு. இது வந்து நான் என்ன தெரியுமா வாசிக்கிறேன், கொட்ட கல்வி காரியாலயம். இது கெட்ட எது, கெட்ட சிங்களமும் மறந்து போச்சு. கொழும்பு கோட்டை. கொழும்பு
ஃபோர்ட் அப்படின்னா கொழும்பு கோட்டைங்க, கோட்டை போடுவாங்க பண்டாரநாயக்கரோட தமிழ் அடப்பாவி பண்டாரநாயக்கபுர ரோடு பாடாவில் அப்படி அதை ஒரு கீழே பூ கட்டிங்களேங்க. கர்ப்பிணி நாய்மார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி ஒதுக்கப்பட்டுள்ளதெல்லாம் சரியா இருக்கு, தாய்மார்கள் மட்டும் நாய்மார்கள். இது எனக்கு அப்படித்தான் தெரியுது. நம்ம போய் என்ன குழம்புறதா இருந்தா ஒதுக்கப்பட்டுள்ளது கொஞ்சம் அந்த ஓனர்லாம் கஷ்டமா இருந்திருக்கும், அது குழம்பிட்டு போனோம். நம்ம போய் மாத்தணும். இங்கிலீஷ்லயும் ரிசர்வுக்கு ஸ்பெல்லிங் பிள்ளை டபுள் ஆர் போட்டு வச்சிருக்காங்க. இதுல இதுல இப்பயும் மனசுல நிக்கிறது கொழும்பு கொட்டையும் பண்டாரநாயக்க ரோடும் குண்டியும். அது நம்ம ஊருங்க குண்டி. பட் இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது, ஏதாவது ஒரு சில இடத்துல தான் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே குண்டிக்கு போற பஸ் குண்டிக்கு போற பஸ்ன்னா யாராவது மாத்த சொல்லுவாங்க கண்டிப்பா. ஒரு சில பஸ்ல மாறி வந்து இசைப்பேட்டையில வந்து இந்த பிக் பாஸ்ல இருக்கிறத வச்சு சில வேர்ட்ஸ் வச்சு மியூசிக்கல் பண்ணிருக்காங்க. சொல்றாரு இதுல வர்ற டங் ட்விஸ்டர் நீங்க மூணு பேரும் ட்ரை பண்ணி காட்டுங்க, இத சேலஞ்சா எடுத்துக்கோங்க. லேட் நைட் ஷோல பண்ண சொல்லிருக்காரு. அப்படியே இல்லாட்டி புலவி பேசி தள்ளிடுவாங்க. தங்குல பொக்கலம் வந்து அம்மாவுக்கு வந்து தங்குல ஃப்ராக்சர். ஓகே ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஏன்னா வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு அந்த டங் ட்விஸ்டரை பண்ணுவோம். நாப்பிரல் சொற்கள் அப்படின்னா என்னமா? கிழவி கிழவி கிழவி. பிரியங்கா சொன்ன அந்த வாக்கியத்தை நம்ம இப்ப மூணு பேரும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்.
பழுத்த கிழவி கொடுத்த மலையில் வலுக்கி விழுந்தார். ஒரு வாட்டி சொல்லணுமா எத்தனை வாட்டி? மூணு வாட்டி சொல்லணும். பழுத்த கிழவி கொடுத்த மலையில் வலுக்கி விழுந்தார். நீ போயிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு மலையில வலிக்கி விழுந்திருக்காங்க. கொளுத்த மலையில் வலிக்கி விழுந்தாள். பழுத்த கிழவி கொளுத்த மலையில் வலிக்கி விழுந்தாள். பழுத்த கிழவி கொளுத்த மலையில் வலிக்கி விழுந்தாள். இந்த வீடியோ நைட்டு தூங்கும் போது பாக்குறவங்க யோசிக்க தொண்டை வலிச்சா பேசாமல் கொஞ்ச நேரத்துக்கு மில்க் ஷேக் குடிக்கணுமா? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். என்னது? ஆ ஓகே. பழுத்த ரமணி கொளுத்த மலையில் வலிக்கி விழுந்தாள். பழுத்த ரமணி கொளுத்த மலையில் வலிக்கி விழுந்தாள். பழுத்த ரமணி கொளுத்த மலையில் வலிக்கி விழுந்தாள். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், இதில் கிழவி தானே வரும், எதுக்கு தேவையில்லாத பேர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அவரே தான் இவர், இவரே தான் அவர். ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ரமணினா யாரு? அம்மாட பேர் தான் ரமணி. அதாவது பழுத்த ரமணி கொளுத்த மலையில் வலிக்கி விழுந்தாள். ஓகே கௌதம், நீங்க சொன்ன மாதிரி டங் ட்விஸ்டரை நானும் மிஸ்டியும் ட்ரை பண்ணணும். அம்மாவை மை செல்ஃப் சொல்ல வச்சுட்டா. அம்மாவோட மை செல்ஃப் நல்லா இருந்துச்சா? அப்பா ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்டென்ட் எல்லாம் இல்லை, இப்படி ரெண்டமாக தான். இன்னைக்கு இது ஒரு ரெண்டம் வீடியோவாக தான் போயிடுச்சு. பழுத்த வீடியோ, ஒரு பழுத்த, இது ஒரு கலெக்டிவ் வீடியோ. நிறையா ரியாக்ஷன் பார்த்தோம், மீம்ஸ் பார்த்தோம், சப்ஸ்கிரைபரோட சேட்டைகள் பார்த்தோம், அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இப்போது பிட்டு பிட்டாக பார்த்ததில் நம்மளோட ஃபைனல் பிட்டுக்கு வந்துட்டோம். அதாவது ஹாரர் ஸ்டோரி. டாப் 5 தமிழில் ஒரு ஹாரர் ஸ்டோரி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட கப்பு காலியாகிடுச்சு. அடுத்த மில்க் ஷேக்கை நாங்கள் ரீஃபில் பண்ணிவிட்டு வர. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம பிட்டு பிட்டாக பார்த்துட்டு ஃபைனல் பிட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் 5 தமிழ். அதில் இருந்து ஒரு கேஸ், ஒரு சால்வ்டோ அன்சால்வ்டு கேஸோ ஏதோ ஒரு ஹாரரான கேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரெடி, வரலாமா? எல்லோரும் நல்லா போய் பெட்டில் படுத்துக்கங்க, அப்படியே பெட்ஷீட் எடுங்க, அப்படியே போத்துங்க, அப்படியே தூங்குங்க. இப்போ வீடியோவை யார் பார்க்குறது? நம்ம பாட்டில் லூசு மாதிரி பேசிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. ஃபேன் 5 வைங்க, ஏர்கான் இருந்தால் ஏர்கான் 16 வைங்க. ஆ வைங்க, 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். கடைக்குள்ளே போயிடலாமா? நாங்கள் இப்படியே மில்க் ஷேக்கை குடிச்சு குடிச்சு கதையை பார்க்குறோம். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரெடி? இந்த வீடியோவோட கடைசியில் இந்த கேஸோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1996 டிசம்பர் 26 போல்டர் கொலராடோ அப்படிங்கிற சிட்டியில் பேட்சி அப்படிங்கிறவங்களோட வீட்டில் அவங்களோட படிக்கட்டில் ஒரு லெட்டரை பார்க்குறாங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனேவே போலீஸ்க்கு கால் பண்ணி தன்னோட பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக டைமு காலையில் 5:52. அந்த டைமில் அந்த வீட்டில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, அந்த காணாமல் போன பெண்ணோட அப்பா ஜான், அப்புறம் அந்த லெட்டரை கண்டுபிடிச்ச அவங்களோட அம்மா பேட்சி, அப்புறம் 9 வயதான அந்த பொண்ணோட அண்ணன் பர்க். கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திலேயே அந்த பொண்ணுடைய இறந்து போன உடல் கண்டுபிடிக்கப்படுது. இதில் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணோட இறந்து போன உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அவங்களோட வீட்டில் இருக்க அவங்களோட பேஸ்மெண்ட்லேயே தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பொண்ணோட அப்பா தான் இதை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணோட வாயில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கு.
அது மட்டும் இல்லாம அவளோட கழுத்து ஒரு ரோப்பால நெரிக்கப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு நான் கூட பேஸ்மெண்ட்ல போய் கதவு மூணு லாக் ஆகி சிக்குப்பட்டு உள்ள செத்து போச்சேன்னு நினைச்சேன். கழுத்துல நசிச்சு கொள்ற அளவுக்குன்னா இப்ப வீட்டுக்குள்ளேவா? கடத்தப்படும் பொழுது இந்த பொண்ணு ஒரு மிக பிரபலமான குழந்தை நட்சத்திரமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் நடத்தப்பட்ட குழந்தைகளுக்கான அழகி போட்டிகளில் 5 முறை அதில் வின் பண்ணியிருக்காங்க. ஆட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு தலையில் தாக்கப்பட்டு அதுக்கப்புறமா கழுத்தை நெரிச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸில் சம்மந்தமே இல்லாத வகையில் ஒரு ஆணோட டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்படுது. அந்த டிஎன்ஏ சாம்பிளை வச்சு எஃபிஐ அவங்க கிட்ட இருக்க குற்றவாளிகளோட டிஎன்ஏ சாம்பிள் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் சாம்பிள்ஸில் ஒன்று கூட மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் கொலை நடந்த அந்த இடத்துல 2 நபருடைய கால் தடங்கள் இருந்திருக்கு. அந்த பொண்ணோட ரூமில் இந்த குடும்பத்துக்கு சொந்தமில்லாத ஒரு ரோப் கயிறும் கண்டுபிடிக்கப்படுது. அப்படி இருந்த போதிலும் வெளியிருந்து யாராவது அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான எந்த ஒரு தடையுமும் இல்லை. அங்கிருந்த ஜன்னல் கண்ணாடிகளோ அல்லது கதவுகளோ உடைக்கப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இப்போ அந்த பெண்ணோட அம்மா கண்டுபிடிச்ச அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிஸ்டர் ராம்சி, நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் செய்கிற தொழில் நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் இந்த நாட்டை கிடையாது. இப்போது உங்களோட பொண்ணு பக்கத்துலேயே உங்களை பிடிக்காத 2 பேர் இருக்காங்க. உங்கள் பொண்ணு கடத்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் போலீஸ்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட பொண்ணோட தலை துண்டிக்கப்படும். நீங்கள் ஏதாவது அறிவாளித்தனமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 99% உங்களோட மகளை உயிரோடு பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களோட மகளை நீங்கள் உயிரோடு திரும்ப பார்க்கலாம். எங்களுக்கு $118,000 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பொண்ணை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு. 118,000 இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த $118,000 ஏன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொலை நடந்ததுக்கு 1 மாதத்திற்கு முன்னாடி தான் இந்த பணத்தை இந்த பொண்ணோட அப்பா அவரோட கம்பெனியிலேருந்து போனஸாக வாங்கியிருக்காரு. இதில் ரொம்பவே விசித்திரமான ஒன்று என்ன அப்படின்னா, அந்த லெட்டர் அந்த வீட்டில் இருக்க பேனா மற்றும் பேப்பரை யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இதிலிருந்து நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த கில்லர் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணோட ரூமில் வந்துட்டு இந்த லெட்டரை எழுதி பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னோட மனசை மாற்றிட்டு அந்த பொண்ணை கொண்டு இருக்கணும். இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த அந்த லெட்டர் வந்து அவங்களோட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற படியில் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகம் வருது, பார்ப்போம். இல்லை, மற்ற 3 பேருமே இருக்கிறப்பவே நடந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கில்லர் அந்த லெட்டரை எழுதுறதுக்கு முன்னாடி 2-3 லெட்டர் எழுதி பார்த்து அதை கிழிச்சு போட்டிருக்கான், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். மேலும் அந்த லெட்டரில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை கொன்ன அந்த கில்லர் போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு லெட்டரை எழுதியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ இந்த பொண்ணை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பொண்ணோட குடும்பத்தில் இருந்த எல்லாருமே கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் அந்த பெண்ணுடைய அம்மா தான் எதிர்பாராத விதமாக அந்த பொண்ணை கொண்டு இருக்கணும் அப்படின்னும், அதான் இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி எல்லாத்தையும் திசை திருப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. The murder of 6-year-old Jonbenet Ramsey captivated the nation, put her family under the microscope. With many speculating that her father, mother, brother or all 3 were involved. அந்த இறந்து போன பெண்ணோட ஆடையில் இருந்த டிஎன்ஏ இவங்க குடும்பத்தில் இருந்த எந்த ஒரு நபரோட டிஎன்ஏவோடையும் மேட்ச் ஆகாத காரணத்தினால இவங்க குடும்பத்தில் இருந்த எல்லாருமே விசாரணையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. இந்த பெண்ணோட குடும்பத்தில் இல்லாத மற்ற யாராவது தான் கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த இந்த போலீஸ் முதல்ல சந்தேகப்பட்ட நபர் பில் அவங்க வீட்டு பக்கத்தில் கூடியிருந்திருக்காரு. இந்த பொண்ணு கொலை செய்யப்படுவதற்கு 2 நாள் முன்னாடி இந்த பொண்ணை பார்த்து மீட் பண்ணியிருக்காரு. சில சமயங்களில் சாண்டா கிளாஸ் உடையோடு வந்து இந்த பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நபரோட பொண்ணும் இதே மாதிரி இந்த கொலை நடப்பதற்கு 22 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி கடத்தப்பட்டு ஒரு பேஸ்மெண்ட்டில் இறந்து கிடந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை நடந்ததை பற்றி இந்த நபர் ஒரு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில், எனக்கு இது ரொம்பவே ஒரு சோகமான விஷயமா இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் இந்த பொண்ணு தான் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் இப்போ எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நபருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணும் பொழுது இந்த பொண்ணு இவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது.
அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா கிளிட்டர். இந்த நபர் அவருடைய மனைவி கிட்ட, எனக்கு இந்த மாதிரி யாருமே கிஃப்ட் கொடுத்ததில்லை அப்படின்னும், நான் இருந்தால் கூட என்னுடைய சாம்பலில் இந்த கிளிட்டரை கலக்கணும் அப்படின்னும் கேட்டுக்கொண்டதா அவருடைய மனைவி சொல்கிறாங்க. இதிலிருந்து ஒரு வயதான நபர் தன்னுடைய பொண்ணு மாதிரி தான் இந்த பொண்ணுக்கிட்டையும் பழகி வந்ததாக நினச்சி போலீஸ் இவரை இந்த விசாரணையிலிருந்து விடுவிக்கிறாங்க. அடுத்தது அவங்க வீட்டு பக்கத்தில் குடியிருந்த ஒலிவா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு. எதனால் இவங்களை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, ஒலிவாவோட பேக்கில் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட ஃபோட்டோ இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒலிவா 2016 குழந்தைகளை வச்சு ஆபாச படம் எடுத்ததற்காக கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2001 போதை மருந்து கடத்தியதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ தான் இந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணோட ஃபோட்டோ ஒலிவா கிட்டே இருந்திருக்கு. அதற்கு அவங்க தந்த விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னும், அந்த பெண்ணோட இழப்பு எனக்கு தாங்க முடியாத வருத்தத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னும். ஏங்க இந்த சைல்டு அபியூஸ் வந்து சின்ன குழந்தைங்களை வச்சு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே, ஆனால் இது 96 தெரியுமா, அப்போவே எப்பயுமே ஏண்டா, அப்பயெல்லாம் சீடி கூட இல்லையடா, கெசட் இருக்கிற காலத்துலயே ஆரம்பிச்சிட்டாங்க. 96 எனக்கு 4 வயசு, எனக்கு 3 வயசு, உனக்கு 2. தப்பு, அம்மா பிறக்கவே இல்லை. அப்ப உனக்கு 4 வயசு, எனக்கு 3 வயசு. எல்லாரும் சொல்லும் போது நான் மௌனமா இருந்தேன். நீயே வாங்க இல்ல, நீ எவ்வளவு ஒரு கல் நெஞ்சக்காரி நாக்களுக்கு தெரிஞ்சுக்கிறா. அதனால தான் அந்த பெண்ணோட ஃபோட்டோவை நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு விசித்திரமான ஒன்று என்ன அப்படின்னா, ஒலிவாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு நியூஸ் பேப்பருக்கு தந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கொலை நடந்த அன்னைக்கு ஒலிவா தனக்கு கால் பண்ணதாகவும், நான் ஒரு சின்ன பொண்ணை அடிச்சிட்டேன் அப்படின்னும் 2 சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணை எங்கே அடித்தேன் அப்படிங்கிறதையும் ஒலிவா சொல்லியிருக்காங்க. அதுவும் கொலராடோ சிட்டியில் தான். எஃபிஐ கொலராடோ சிட்டியில் அந்த கொலை நடந்த அன்னைக்கு வேற யாராவது ஒரு சின்ன பொண்ணு தாக்கப்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. மேலும் ஒலிவா தன்னோட அம்மாவை ஒரு முறை டெலிஃபோன் ஒயராலேயே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மெத்தேடு தான் இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆதாரங்கள் இருந்தும் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல இருந்த டிஎன்ஏ ஒலிவா கூட மேட்ச் ஆகலை. அதனால் ஒலிவாவும் விசாரணையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. கடைசியாக 2006 ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னா, ஜான், அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். எப்படி இந்த நபர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, மைக்கேல் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் 4 இந்த நபருக்கு இமெயில் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. கடைசியாக இந்த நபரோட நம்பிக்கையையும் அவர் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த கொலையை பற்றி கேட்டிருக்காரு. அப்போ தான் இந்த கொலையை பற்றின பல திருக்கிடும் தகவல்களை அவன் சொல்லியிருக்கான். மேலும் அந்த இமெயிலில் கொலை நடந்த அன்னைக்கு ஜான் அந்த சின்ன பொண்ணை என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட ரூம்லேருந்து அந்த பொண்ணை பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்ததாகவும், கீழே பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வந்த உடனே அந்த பொண்ணு முழிச்சிட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு நீ உன்னோட வீட்டோட பேஸ்மெண்ட்டில் தான் இருக்க அப்படின்னு தான் சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு. போலீஸ் உடனே ஜானை தேட ஆரம்பிக்கிறாங்க. பேங்காக்கில் இவரை கைதும் பண்ணுறாங்க. இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் கொலை நடந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொலை நடந்த இடத்துல இருந்ததுக்கும் எந்த ஒரு மேட்சும் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, கொலை நடந்த இடத்துல 2 கால் தடங்கள் இருந்திருக்கு. இவரை பிடித்த 18 இந்த கொலையை செஞ்சது இவர் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த கொலை நடந்தப்போ இவர் இந்த ஊர்லேயே இல்லை அப்படிங்கிறதையும், அதை நாங்கள் கன்ஃபார்மும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் அந்த போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு. இப்போ தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் டாக்டர் ஹென்ரி அந்த பெண்ணோட உடையில் இருந்த டிஎன்ஏவை ரொம்ப நாளாக ஆராய்ச்சி செஞ்சதில், அதிலிருந்த டிஎன்ஏ அந்த உடையை மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுதே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நிரூபிக்கிற வகையில் ஓப்பன் செய்யப்படாத ஒரு பேக்கேஜிலிருந்து ஒரு துணியை எடுத்து அதில் ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இருக்கிறதையும் நிரூபித்தார் ஹென்ரி. சரி, அதை செய்யும்போது ஓகே, அந்த மெஷினில் அதை வச்சு செய்யும்போது டிஎன்ஏ இருக்கலாம். இப்போ நீங்கள் நிரூபிக்கும்போது
யூஸ் பண்ணாத ஒரு உடுப்பில் இருந்து அந்த அதை எடுத்து காட்டுறீங்க. இந்த பொண்ணோட உடுப்பை கழுவாமலா வருஷ கணக்காக போட்டிருப்பாங்க. காவல்துறையும் இந்த டிஎன்ஏக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது. இப்போது இந்த கேஸ் இதை விட சிக்கலாமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கேஸில் சந்தேகப்பட்ட நபர்கள் எல்லாருமே டிஎன்ஏ மேட்ச் ஆகாத காரணத்தினால தான் விடுவிக்கப்பட்டாங்க. அப்போது சந்தேகப்பட்ட இந்த நபர்களில் யார் வேணாலுமே இந்த கொலையை பண்ணியிருக்கலாம். The case remains unsolved. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி. என்னங்க இப்படி அந்தரத்து தொங்க விட்டு போயிட்டீங்க? நானும் கடைசியா சொல்லுவாரு நினைச்சேன். அதுவும் அவங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மிரட்டி காசு கட்டது அதெல்லாம் யாருன்னு தெரியல. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்திருக்கு. நிறைய தர எழுதி எழுதி பார்த்துருக்காங்கன்னு நான் நினச்சேன். வீட்டில் யாரோ எனக்கு அவங்க அந்த 9 வயசு பொடியை மேலே ஒரு டவுட் வந்துச்சு. பட் 9 வயசு பொடியனாக இருந்தால் இவ்வளோ நாளைக்கு மாட்டாமலாம் இருக்க முடியாது, மாட்டியிருப்பான். அப்போ அந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகலை. அப்போ அதெல்லாம் யோசிக்கும் போது தெரியலை. இது அன்சால்வ்டு கேஸா? ஐயய்யா நிம்மதியா தூங்கலாம் நினைச்சேன். யாரு கொலகாரன்னு பாத்துட்டு அப்படியே மூடிடுவாங்க போல. மூடியாச்சு, அன்சால்வ் அதான். இனி அதெல்லாம் தட்டி கிட்டி பார்க்கவும் முடியாது. அப்படியே எங்கேயாவது கிடந்து ஒரு பாயிண்ட்கள் எது மாட்டுதான். மூணே மூணு பேருக்கு தான் யாரு கொலகாரன்னு தெரியும். வீட்டு இல்லை, அந்த கொலை பண்ண 2 பேருக்கும் அந்த பிள்ளைக்கும். அதுல இப்ப அந்த பிள்ளையும் இல்லை. இதுக்கு மேல சித்திரவதை பண்ண விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி 1 hour 10 minutes தாண்டி போயிட்டு இருக்கு. எடிட்டிங்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணி ஒரு 45 minutes 50 minutes கொண்டு வர ட்ரை பண்றேன். இன்னைக்கு இதோட நாங்கள் கடையை சாத்துறோம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரம்ஸ்டிக் ஃபேமிலி. டேக் கேர், குட் நைட்.